Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பெஷலான மூலிகை டீ. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாப்போம். 1 டீஸ்பூன் மிளகு வந்து தட்டி வச்சிருக்கேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் சீரகம் தட்டி வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து லைட்டா தட்டி இருக்கேன். ஒரு வெத்தலை, துளசி வந்து ஒரு 2 கொத்து, ஒரு 2 தூதுவளை, 3 வந்து கற்பூரவள்ளி அல்லது ஓமவள்ளின்னு சொல்வாங்க. ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் வந்து பனங்கற்கண்டு. ஒரு பாத்திரத்துல 2 டம்ளர் தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சி இப்போ நம்ம வந்து அந்த 1 ஸ்பூன் மிளகு தூள், 1 டீஸ்பூன் சீரக தூள் அத போடலாம். இஞ்சி தட்டி வச்சிருக்கோம் இல்ல அத போடலாம். இந்த வெத்தலையே காம்பு கிளிட்ட அப்படியே போடலாம். துளசி இலைகளை நம்ம பிச்சி இதல போடலாம். அடுத்தது இந்த தூதுவளை நடு காம்பு எடுத்துட்டு தூதுவளை இலையை சேர்த்துக்கணும். அடுத்தது ஓமவள்ளி இலை, கற்பூரவள்ளி இலை, ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், பனங்கற்கண்டு ஆட் பண்ணிக்கணும். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இந்த மூலிகை டீ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிக்கணும். இப்போ இந்த மூலிகை டீ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இந்த கொரோனா சமயத்துல இந்த டீ குடிச்சீங்கன்னா கொரோனாலாம் வரவே வராது. கால் கால் டம்ளர் குடிச்சா போதும். எல்லாருமே வந்து ஒரு நாளைக்கு கால் டம்ளர் இல்ல 3 நாளைக்கு ஒரு டைம் குடிச்சாலும் நல்லது.